இன்று நாம் நீரிழிவு நோயை பற்றி சிறிது பேசுவோம். நீரிழிவு நோய் என்பது அடிக்கடி சிறுநீர் போதல், அடிக்கடி தண்ணீர் தாகம் எடுத்தல், நீரிழிவுனால் உடம்பு மெலிந்து கொண்டே போதல், இல்லை ரொம்ப சோர்வாக இருத்தல், இது போன்ற சிம்டம்ஸ் இருந்தால் அதை நீரிழிவு நோயை பற்றி நாம் சந்தேகப்பட வேண்டும். அதை பிளட் சுகர், அதாவது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பார்த்தோம் என்றால் நாம் இந்த நீரிழிவு நோயை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். சாப்பிடாமல் 80 120, சாப்பிட்ட பிறகு 140 180, இந்த அளவுக்கு மேல் போனால் அவர்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது உறுதியாகிறது. சர்க்கரை நோயினால் எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படும். இந்த கண் பாதிப்பு, நரம்பு பாதிப்பு, இரத்த குழாய் பாதிப்பு போன்ற அனைத்து உறுப்புகளுமே பாதிக்கப்படுகின்றன. இதற்கு நாம் முறையாக சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும். முதல் ஒன்று, உணவை திட்டமிட்டு உண்ணுதல். இரண்டாவது, அதற்குரிய மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவதல். மூன்றாவது, இன்சுலின் எடுத்துக்கொள்வது. நான்காவது, ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் அதை சரி செய்து கொள்வது.